ஓகேங்களா? அதுக்கப்புறம் சரி எப்படி எல்லா வீடியோலையும் வந்து ரெண்டு வேலை செய்வோம் மேடம், இந்த வீடியோவில் ஒரே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோரேஜ், அதாவது ஸ்டோரேஜ் ஹவுஸ் மாதிரி ஒரு சின்னது வந்து பில்ட் பண்ண போகிறோம். அது ஜஸ்ட் டெம்ப்ளேட் தான், நம்ம கூடிய சீக்கிரம் கொஞ்சம் கொஞ்சம் மேலே அப்கிரேட் ஆக அந்த ஸ்டோரேஜ் ஹவுஸே அப்கிரேட் பண்ணிட்டே இருக்க போகிறோம். அதுக்கடுத்து இன்னொரு பிளான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லால் குரு வந்து 50K அடிச்சிருக்காரு, அவருக்காக கங்க்ராட்ஸ். இதுக்கு அடுத்தது வந்து அவருக்காக ஒரு பிளேன் ஒரு கட்டாமல் கட்டிருக்கும், அதிகமாக மைன்கிராஃப்ட் விளையாடுறாரு, அதனால் அவருக்காக ஒரு பிளேன் நான் கட்டிடலாம் சொல்லியிருக்கேன். அது எதை வச்சுனா கட்டலாம் சொல்லி நம்ம யோசிச்சிருக்கும் போது நான் வந்துச்சு, சரி ஓகே நம்ம பிளான் பண்ணி வச்சதுபடி 5K டர்ட்டு, 10K வுட்டன் பிளாங்ஸு, சரி வுட்டில் வுடன் பிளாங்ஸு, அதுக்கடுத்து 50K என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது கான்கிரீட்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு அப்போ தான் நான் வந்துச்சு, சரி ஓகே அதில் கட்டிடலாமே அப்படின்னு சொல்லி நான் வந்து யோசிச்சு. அதுக்காக ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன கான்கிரீட் செய்யறதுக்கு வந்து சாண்ட் தேவை, அதுக்கப்புறம் வந்து கிராவல் தேவை, ரெண்டு ரெண்டு தான் தேவை. ஆமாம், அதுக்கப்புறம் பட் வீடியோஸ்க்கு நிறைய சப்போர்ட் கிடைக்குது நம்ப, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பட் ஆனால் சர்வைவல் சீரிஸ்க்கு நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் ஆனால் பார்க்குறவங்க உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் தட்டி விடுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் என் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். வேணா வந்து லைக்கை போடுங்க, நீங்கள் வேறு ஒன்று வந்து ஷேர் கூட உங்கள் இஷ்டம் தான், பட் ஆனால் பிடிச்சிருக்கா லைக் தட்டி வேறு எதுவும் தேவை. புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்க, செக் அவுட் பண்ணிட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க, அப்புறம் பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் வச்சிருக்கோம், நம்ம போட்டு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் டான் டான் வரும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சரி ஓகே, நைட் ஆயிடுச்சு, 100th டே கண்டிப்பா இந்த எபிசோட் முடிக்கிறதுக்குள்ள ஆயிடும்னு நினைக்கிறேன். சரி ஒரு மான்டேஜ் ரெடி பண்ணலாம்னு சொல்லி ஒரு பிளான்ல இருக்கேன். சரி லெட்ஸ் சீ நம்ம கிட்ட என்ன ரிசோர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி செஸ்ட் நமக்கு 1.5 ஸ்டாக் கிட்ட தேவைப்படும், அதுக்கு வுட் இருக்கா? நிறைய வுட் கலெக்ட் பண்ணியிருந்தோம், அதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியல. வுட் இருக்கு நண்பா, வுட்டுக்கு நமக்கு பிரச்சனையே இல்லை. சீச்சி இது முக்கியம், அதுக்கப்புறம் மிலான் சீட்ஸ் முக்கியம். ஓகே நமக்கு தேவையான செஸ்ட் இது போதும் நினைக்கிறேன். ஓகே இது எடுத்துப்போம். அதுக்கு அடுத்தது வந்து கஷ்டப்பட்டு சேர்த்ததெல்லாம் மொத்தமா போயிடும் பிடிக்கும் இந்த ஸ்டோரேஜ் ரூம்க்கே. சரி ஓகே போனா போயிட்டு போகுது. இன்டீரியர் டிசைனிங் தான் கொஞ்சம் நிறைய பொருள் தேவைப்படுச்சு. அப்ப தான் நம்ம அவுட்டர் எக்ஸ்டீரியர் கூட நம்ம ஈஸியா பண்ணிடலாம் முடியும். இன்டீரியர் தான் ரொம்ப தொலை பண்றாங்க, இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும் சொல்லிட்டு மிலன்ஸ் சீட்ஸா இப்படிதானே மாத்தணும். ஆமா இப்படிதான் மாத்தணும், கரெக்டா தான் பண்ணிருக்கு. 5 இருக்கு, மொத்தம் 7 மிலன் சீட்ஸ் இருக்கு. மிலன் ஃபார்ம் கிட்டதான் குட்டி மிலன் ஃபார்ம், எவ்வளோ செஸ்ட் தேவையோ அவ்வளோ செஸ்ட் நம்ம வந்து எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து சரி இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு 2 செஸ்ட் வச்சுக்கலாம், வீட்டுக்கு வெளியே எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த செஸ்ட்டுங்கிறது இன்டீரியர் ஒர்க்ஸ்க்குள்ள தான் போகுது. அதுக்கடுத்தது எனக்கு தெரிஞ்சு காபிள் ஸ்டோன் நமக்கு நிறைய தேவைப்படும் நினைக்கிறேன். ஓகே வுட் லாக்ஸ் இருக்குது, அதுக்கடுத்தது வந்து உடன் பிளாங்க்ஸு இருக்குது. இந்த குப்பை எல்லாத்தையும் அதான் இந்த குப்பையை போடுறதுக்கும் சேர்த்து தான் தேவைப்படும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ குப்பை இருக்குது, இந்த குப்பைன்னு சொல்ல முடியாது, ஒரு சில நேரத்தில் டக்குன்னு யூஸ்ஃபுல் ஆகும், அது ஒரு பிரச்சனை வேறு. ஓகேங்களா, அதனால தான் சரி ஒரு ஸ்டோரேஜ் ரூம் கட்டி உள்ள வச்சுருவோம் சொல்லி தான் பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஸ்டோன் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு வர வேண்டியதாக இருக்கும். ஆனால் அந்த ஸ்டோன் கலெக்ட் பண்ணால் தூங்கணுமே, தூங்கினா டே போயிடுமே. இப்போ எத்தனை டேல இருக்குன்னு பாப்பமா, டே 94 இருக்கும். சரி ஓகே 100 வரதுக்குள்ளே நம்மளால் முடிக்க முடியுதான்னு பார்த்துடலாம். ஒருத்தன் டே படுத்தாதீங்கடா, நான் 100 டேஸ்க்குள்ள நிறைய வேலை இருக்குடா. ஐயோ ஆக்ஸ் வேறு எங்கே வச்சுன்னு தெரியலையே. டக்குன்னு செத்து போடா டே, டக்குன்னு செத்து போடா. ஆ போ, இன்டீரியர் ஒர்க்ஸ் உள்ளது உள்ளே போ. ஓகே இது வந்து எக்ஸ்டீரியர் ஒர்க்கு. சரி ஓகே நம்ம தேவையான ஸ்டோன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே இதில் கொஞ்சம் ஸ்டோன்ஸஸ் மெல்டிங் பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே கறி சாப்பாடு இருக்கு, போன எபிசோட் சாப்பாடுக்கு தரிமாறுறது எப்படி இருந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். போன எபிசோட் பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு வழி இல்லாமல் என்ன திரும்பி ஃபார்மிங் பண்ண வச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது, அது ஒரு ஸ்டாக் தேவைப்படுதே. அதுக்கு அடுத்தது வந்து காபிள் ஸ்டோன் 42 ஒரு ஸ்டாக்காகவே உள்ளே வச்சிடலாம். ரெண்டாவது இப்படி பண்ணுறீங்க, நான் பாட்டு தான் சைலண்டாக ஐட்டம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஐயோ படுத்துறாங்கடே.
எல்லா பொருளும் அப்படியே தான் வச்சிருந்தேன். படுத்துறாங்களே கைஸ் நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சார், நான் இதை நினைச்சு கூட பார்க்கல இப்பெல்லாம் வருவாங்கன்னு சொல்லி. அப்போ திருப்பி பார்த்தேன், திரும்பி பார்க்கும்போது எவனும் இல்லை, டக்குன்னு ஸ்பான் ஆயிருக்கான். செத்து போங்கடா, எவனும் உயிரோட இருக்காதீங்களா. ஐயோ இவன் ஒருத்த அது என்சாண்டட் வச்சுட்டோம்னு அடிக்க வரான். என்ன என்சாண்டட் கொடு, ஸ்வாடு ஸ்கெலட்டன் ஸ்வாட் வச்சு அடிக்குமானே, அது ஏன் ஸ்வாட் வச்சு அடிக்குது. நான் கூட பயந்துட்டேன், நீயா தானடா அப்படியே இருடா, வெயிட் பண்றா உங்ககிட்ட இந்த இது கயிறு வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். நான் ட்ரேடிங் யூஸ் பண்றேன்னா இல்லையோ, கயிறு சப்ளைக்கு நீ தானே மொதல் ஆளாவது நிக்கிறேன். எல்லா பக்கம் டிராப்டோர் எங்களுக்கு சரிக்கே, டிராப்டோர் உள்ளே கடுப்பத்த சைலண்ட் ஆறு நிமிஷம் வரேன், உன்னை அடிக்கிறதுக்கு நான் வரேன்டா, கவலைப்படாத வெயிட் பண்றான். கை நம்ம அன்னைக்கு போட்டது எல்லாமே வளர்ந்துருச்சு, சூப்பரா இருக்குல்ல பார்க்க, செம்மையா இருக்கு வேற லெவல். ஓகே இப்ப இந்த இடத்துக்கு டென்ச்சர் பேஸ்டர் ஓட்டணும், இங்க படுத்துறாங்களே துப்புனு வச்சுக்கோங்க, சாவடிச்சிருக்கேன் இல்ல. ஓகே பொருள் எல்லாமே ரெடி, வீடு இங்க இருக்கு, இங்க பக்கத்துல மரத்துல கிளியர் பண்ணி விட்டு வேண்டியதான். எஸ்எம்பில அதுவும் இந்த ஓபியான ஆக்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி இதுல ரொம்ப ரொம்ப லேட் ஆகாம இருக்கு, செம காண்டா இருக்கு. பொருள் எல்லாமே கரெக்டா இருந்துச்சு செக் பண்ணிக்கலாம். ஓகே நம்ம கட்டப்படுற ஸ்டோரேஜ் ஹவுஸோட எப்படி செய்யறது அப்படிங்கிற இந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன், வேணா செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட வேர்ல்ட்ல. ஓகே பில்ட் ஆரம்பிச்சிடலாமா கைஸ், போய் டைம் லாப்ஸ் போய் பாத்துருவாங்க. ஓகேங்களா, கண்டிப்பா அந்த பில்டு பாத்திருப்பீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றது மட்டும் தூங்கிடுறேன், ஏன்னா ஓவர் அடிக்கிறேன். தெரிஞ்சு இப்ப டே 97 ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், ஆயிடுச்சு. ஓகே 100th டேக்கு ஏதாவது ஸ்பெஷலா பண்ணலாம்னு சொல்லி பாக்குறேன். ஓகேங்களா, 100th டே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி பார்ப்பேன் மாண்டேஜ்க்கு. ஏதாவது ட்ரை இல்ல பால்ஸ் ப்ரோ ட்ரை பண்ண மாதிரி ட்ரை பண்ணலாம் சொல்லி பாக்கலாம். இங்கதான் இதுதான் நம்மளோட ஸ்டோரேஜ் ரூம், ஸ்ட்ரைட்டா உள்ள இருந்துட்டோம். ஓகே இதுதான் நம்மளோட ஸ்டோரேஜ் ரூம், கண்டிப்பா டைம் லாப்ஸ் பாத்துருப்பீங்க, சினிமாட்டிக் சீன்ஸ் பாத்துருப்பீங்க. இங்க பாருங்க வியூ வேற லெவல்ல இருக்குல்ல பாக்க. நீ என்ன எனக்கு இதை பார்க்க பிடிக்கிறவா, உடச்சிடுவோமா. ஓகே ஐயோ முன்னாடி குப்பையாட்டம் இருக்கே, வெயிட்டுங்க எல்லாத்தையும் விட்டுப்போம். ஆ ஓகே எல்லா பொருளும் எடுத்தாச்சு, பசிக்கு சாப்பிட்டுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட ஸ்டோரேஜ் ரூம், இனிமே இருக்கிற எல்லா குப்பையாக இருக்கட்டும் நல்ல மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இதுக்குள்ள தான் உண்மையாக போகக்கூடாது. சரி போகுது ஓகேங்களா. இதான் அதோட சுற்றி உள்ள வியூ, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க சினிமாட்டிக் சென்ஸில். இந்த பக்கம் நிறைய டீட்டெயில்ஸ் தான், இந்த மாதிரி லீஃப் ஆட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன், அது கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கடுத்தது மேலே வந்து இந்த சைட் போக வர மாதிரி, அதுக்கடுத்தது வந்து இந்த சைட்லாம் செம்மையாக இருக்கும், உள்ளே உள்ள செஸ்ட் எல்லாமே தெரியும். இப்போ வாங்க உள்ளே காமிக்கிறேன், சைடில் ரெண்டு பக்கம் ஒரு லேண்டன்ஸு, அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் கீழே லைக் இந்த சைடு வந்து கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஆட் பண்ணேன். வீடியோவில் ஆட் பண்ணாங்க, அதே மாதிரி நானும் ஆட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. வேறு கிடையாது, இந்த சைடு ஃபுல்லாகவே செஸ்ட், இந்த சைடு ஃபுல்லாகவே செஸ்ட் ஓகேங்களா. இந்த சைடு கீழே கீழோட மூணு லேயருமே வந்து டபுள் செஸ்ட் இருக்கும், மேலே மட்டும் ஒரே ஒரு லேயர் மட்டும் ஒரு சிங்கிள் செஸ்ட் தான் இருக்கும் ஓகேங்களா. அதுக்கடுத்து மேலே ஃபுல்லாக ஃபர்னஸ் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா, சே வேறலாம் இல்லை இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்களே. அதுக்கடுத்து இங்கே ஒரு ஆர்மர் ஸ்டாண்ட் ஆட் பண்ணிருந்தோம், பட் நான் நம்ம கிட்ட ஆர்மர் இல்லை, அதுக்காக அயன் வேஸ்ட் பண்ண முடியாது, அயனே சுத்தமாக இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து
ஷவல் நடுவில் உடஞ்சிச்சு, அதுக்கப்புறம் வந்து பிக்காக்ஸ் நடுவில் உடஞ்சிச்சு. அது செய்யறதுக்கு அயன் கரெக்டாக இருந்துச்சு, இனிமேல் நம்ம அயன் கொஞ்சம் சேர்க்கணும் ஓகேங்களா. அதுக்கு இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இதை நம்ம கிராஃப்ட் பண்ணிக்கலாம், இங்கே உட்காந்துக்கலாம் சோஃபா செட் மாதிரி ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்காக, இந்த இடம்லாம் ஃபுல்லாக மூடி இருக்கல அதனால ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்காக இது ஓகேங்களா. இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே குக் பண்ணிக்கலாம், இங்கே குக் பண்ணும்போது வரக்கூடிய சார் இங்கே குக் பண்ணும்போது வரக்கூடிய புகை எல்லாமே இந்த சிம்னி வழியாக மேலே போய் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளில உட்காந்துருந்தீங்களா அதுலேயே போயிடும். இங்கே கீழே ரெண்டு ஃபர்னஸ்ஸு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு குட்டி செஸ்ட்டு பார்க்க நல்லா இருக்குல்ல. இதான் இந்த சைடு ஒரு ஐட்டம் ஃப்ரேம், பட் ஆனால் பார்க்க செம்ம சூப்பராக இருக்குல்ல, வேற லெவல் இருக்குங்க, செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் கட்டும்போது ஒவ்வொன்றையும் பார்த்து ரசிச்சிருச்சுக்கேன், செம்மையாக இருந்துச்சு. சினிமாட்டிக் சீன்ஸும் அதுவும் வேற லெவலில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், நான் இனிமேல் தான் போய் அதெல்லாம் எடிட் பண்ணணும் சினிமாட்டிக் சீன்ஸ் எல்லாமே. ஓகே, நம்ம மற்ற அதாவது வந்து லால் ப்ரோக்கான அந்த ப்ளே பட்டன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் இருக்கிற எல்லாத்தையும் ஃபார்மிங் அட்டாக் கிடைக்க முடிச்சுட்றேன், அது ஒரு சின்ன டைம் லாப்ஸாக போய் பார்த்துட்டு இருந்தேன் ஓகேங்களா. என்ன ரிசல்ட் சொல்லி பார்த்துக்கலாம், இவ்வளவு நமக்கு வந்து கிடைச்சிருக்கு என்னென்ன பொருள் சொல்லி பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒன்னே கால் ஸ்டாக் வந்து கிடைச்சிருக்கு, ஒன்னே கால்னு கூட சொல்ல முடியாது, கேரட் வந்து ஒரு ஸ்டாக் கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்தது வந்து சீட்ஸ் ஒரு நாலு ஸ்டாக் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து வீட் வந்து ஒன்றரை ஸ்டாக் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பீட் ரூட் வந்து அரை ஸ்டாக் கூட கிடைக்கல. சரி ஓகே நண்பா, இதுல வந்து நம்ம என்னென்ன திரும்பி ஃபார்ம் பண்ண போறோம் சொல்லி பாத்தீங்கன்னா வந்து கேரட்டு, அதுக்கப்புறம் பீட் ரூட் வந்து திரும்பி ஃபார்மிங் போடலான் இருக்கேன். லைக் நம்ம ஃபார்மிங் பண்ணி திரும்பி பிளான் பண்ணி வச்சு இன்னும் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கீங்களா, இதே நம்ம திரும்பி வந்து சர்க்குலேஷனுக்கு போட்டுருவோம். ஏன்னா நமக்கு வில்லேஜஸ் வந்தா எக்கச்சக்கமா தேவைப்படும், சாப்பாடை தின்னு சுத்தாளிச்சுருவாங்க இந்த மாதிரி உள்ளவங்க. அதனால அதையும் லைட்டா ஒரு எக்ஸ்பென்ஷன் போட்டு விடலாம் நான் பிளான் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இல்ல ஃபுட்டுக்கு வந்து நான் வந்து இது கொடுக்கணும், பெட்ரூம் பிரெட்டோட இமேஜ் கொடுக்குறது நல்லாயிருக்கும் ஓகே. மைனிங் அமைச்சுட்டு ஒன்று ஒன்று ஒவ்வொரு இடத்துல போட்டால் பார்க்க கரெக்டாக இருக்கும். ஹேஸ் உங்களுக்கு இந்த ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு உங்களை பார்க்குற ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணுறதை காமிச்சானா கண்டிப்பாக வீடியோ வேறு லெவல் பெருசாக போகும், நீங்கள் யாருமே பார்க்க மாட்டீங்க ஓகேங்களா. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். என்னோட பிளான் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் நடந்திருக்கு. என்ன பிளானில் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த நம்ம சொன்ன பற்றிய ப்ளே பண்ண அதே நம்ம இந்த வீடியோவில் வந்து கட்ட போகிறதில்ல, ஏன்னா வந்து அதுக்கு நிறைய டை தேவைப்படுது. க்ரீன் டை ஒயிட் டை நான் எக்கச்சக்கமாக தேவைப்படுது, பட் ஆனால் அதுக்கு ரெண்டு ஃபார்ம் தேவை, ஒன்று வந்து கேட்டஸ் ஃபார்ம் தேவை, அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு வந்து இது தேவை, ஒன்று மாப் ஃபார்ம் தேவை. அதை வச்சு தான் நம்ம எப்படியாவது வந்து ஸ்கெலட்டனை அடித்து கொண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது மூலியமாக வந்து போன்மில் எடுத்து போன்மில் வந்து ஒயிட் டையை மாற்றிட்டு இருக்கோம். பட் ஆனால் இது ரெண்டுமே நம்மகிட்ட இல்லை, அதனால தான் வந்து நான் வந்து அடுத்த எபிசோடுக்கு மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கேன். அதனால் அதை தப்பாத்துக்காதி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பண்ணாததுக்கு. பட் அதுக்கு பிறகு நான் வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கேன். என்ன ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சேடல் இருந்த பார்த்தீங்களா, நம்ம சேடலில் வச்சு நம்ம ஒரு ஹார்ஸ் வந்து டேம் பண்ண போகிறோம், அதான் நம்ம பண்ண போகிறோம். நான் கலெக்ட் பண்ண ரிசோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன், ரிசோர்ஸஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக கலெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த செஸ்ட்டில் தான் எல்லாத்தையும் வச்சிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சாண்ட் இவ்வளோ வந்து போய் டெசர்ட்டில் போய் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கு நம்ம லாஸ்ட்டில் லூட் பண்ண முடியல டெசர்ட் டப்பில், அந்த பக்கத்தில் ஒரு டெசர்ட் இருந்துச்சு, அது ஃபுல் அவசியம் கூட இல்லை, அது 1% தான் உடச்சிருக்கேன் அதே கிடச்சிட்டு இருக்கீங்களா. அதுக்கப்புறம் இந்த கிராவல் தான் செம்ம கஷ்டமாக இருந்துச்சு, தண்ணி கடியில் போய் எடுக்கிறது செம்ம டஃப்பாக இருந்துச்சு, வேற லெவலில் கஷ்டப்பட்டு தான் இந்த டோர் இருக்கு பார்த்தீங்கன்னா டோர் இருந்துச்சா, இந்த டோர் யூஸ் பண்ணி தான் போய் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தரையும் ஆக்சிஜன் எடுத்து ஆக்சிஜன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சிட்டேன். அதனால அது மட்டும் ஃபைவ் அண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் கிட்ட நான் எடுத்திருந்தேன், மற்ற பொருள் எல்லாமே அவ்வளோ தான். அதுக்கப்புறம் அயன் 14 கிடச்சிச்சு. இது மூலியமா இப்போ நமக்கு பிரச்சனையா இருக்கிறது ஒன்னே ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து டை மட்டும் தான், டை மட்டும் கிடைச்சிச்சுன்னா நம்ம வந்து நேரத்துக்கு ப்ளே பண்ண முடிச்சுக்கலாம். பட் ஆனால் அந்த டை ரொம்ப கஷ்டமா இருக்கேன். சரி ஓகே, இது எல்லாத்தையும் ஸ்மெல்டிங்க்கு போட்டு விட்டுலாம் ஓகே. நம்ம அப்படியே சேடல் எடுத்துட்டு சேடல் பிளஸ் ஆர்மர் ஓகே, கையில் இருக்க குப்பையில் அதுக்கு ஃப்ளிண்ட் நிறைய கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து 40 ஃப்ளிண்ட் கிட்ட கிடச்சிச்சு, எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சிடும். ஃப்ளிண்டெல்லாம் ரொம்ப ரொம்ப தேவைப்படும் ஆரோ செய்யறதுக்கு, மற்ற இதெல்லாம் தேவையில்லை, எல்லாத்தையும் உழைக்கணும். அது இல்லாமல் நமக்கு அயன் கிடச்சது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஃபர்னஸ் கிடக்கட்டும் இப்போதைக்கு தேவையில்லை. சரி ஓகே வாங்க, நம்ம வந்து ஹார்ஸ் டைம் பண்ணுறாலே பார்க்கலாம், எது வந்து ஸ்பீடான ஹார்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை டைம் பண்ணலாம். எனக்கு பிடிக்கல, கையில் நிறைய பொருள் இருக்குது, இதுவும் இது மட்டும் இருக்குது ஓகே ஓகே வாங்க போகலாம். என்னதான் இருந்தாலும் இந்த கோட்டை வேற லெவல் இல்லை, சமயம் இதில் உள்ள ஒரு ப்ராஜெக்டும் பேலன்ஸ் இருக்குது, அதையும் முடிக்கணும். இங்கே இங்கே தானே பார்த்தேன் ஹார்ஸ் வேற அங்கே இருக்குது, இங்கே பார்த்தீங்களா இங்கே ஒரு ஒயிட் ஹார்ஸ் இருக்குது,
இங்க ஒன்னு இருக்கு, இன்னொன்னு அங்க ஒன்னு இருக்கு, மொத்த ரெண்டு ஹார்ஸ் இருக்கு, ரெண்டுமே ஒயிட் தான் இருக்கு, பிளாக் தான் நல்லா இருந்திருக்கும். சரி ஓகே, ட்ரை பண்ணுவோம், லெட்ஸ் ட்ரை. டேம் ஆகு, டேம் ஆகு, டேம் ஆகு, நான் நல்லவேன். ஏன் ஏற மாட்டேங்குது, என்ன ஏற? ஓப்ஸ் சாரி, இதுக்கு மேலதான் பண்ணணுமோ, மறந்தே போயிட்டேன், மண்டைக்கு மேல கொண்டே மறந்துட்டேனே. ஆ ஓகே, டேம் ஆயிடுச்சு, நைஸ். சேட்ல போட்டா இனிமே இது நம்ம கண்ட்ரோல். இங்க பாத்தீங்களா, ஃபைனலா நம்ம ஹார்ஸ் வந்து டேம் பண்ணிட்டோம். பார்க்க சூப்பரா இருக்கு நம்மளோட ஸ்கின்னுக்கும் இதுக்கும். ஹாய் ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு ஹார்ஸ் ஆர்மர் வந்து போட்டு விட்ற வேண்டியதான். ஆனா இதுக்கு நல்லா இருக்காது, ஒயிட்டுக்கு வந்து ஒயிட் கலர் ஹார்ஸ் ஆகும் நல்லா இருக்காது. பட் இருந்தாலும் வேற என்ன பண்றது, நம்ம தான் பண்ணாலும். சரி ஓகே, இதோட ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுவோம். இது ரொம்ப ஸ்பீடானு கேட்டீங்கன்னா, இது எனக்கு தெரிஞ்சு ஆவரேஜ் தான் நினைக்கிறேன். இந்த ஸ்பீடு இதோட ஸ்பீடாக இருக்கும், இது ஜம்ப்லையும் பெஸ்டா இல்ல, இதுவும் ஆவரேஜான ஒரு ஹார்ஸ். அவ்வளவுதான், இப்ப பாருங்க ஜம்பும் அவ்வளவு ஹைட்டா பண்ண மாட்டேங்குது. ஓகேவான ஒரு ஹார்ஸ் தான். பட் ஆனா டாங்கியும் நம்ம யூஸ் பண்ணலாம், நிறைய பேருக்கு தெரிஞ்சதா நினைக்கிறேன். மேபி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம டாங்கி வச்சு நம்ம ஒவ்வொரு பொருளையும் நம்ம வந்து எடுத்துட்டு போகலாம். நீ ஏன் ஸ்பீடாக இருப்பியா, லெட்ஸ் ட்ரை பார்க்கலாமா. டேமாவு ஏன் எல்லாம் ரொம்ப சீனப்படுறீங்க? இந்த உலகத்தில் இருக்க ஒரே ஒரு நல்ல ஒரு புத்திசாலியான ஒரு ராஜான நான் ஒருத்தன் தான். நல்லா உன் மேலே ரைட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நீ தான் அதுக்காக பெருமை பண்ணும். நடுவில் ஏதோ வளர நினைக்கிறேன். ஏ ஓகே, இதனால கொஞ்சம் கொஞ்சம் மற்ற ஐயோ தப்பு பண்ணிட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. என்கிட்ட பில்டிங் பிளாக்ஸ் வேறு இல்லையே. இருக்கா? ஓகே இல்லையே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எப்படியாவது மேலே கூப்பிட்டு போகணும். பில்டிங் பிளாக்ஸ் இல்லை, உடைக்கிறதுக்கும் எதுவும் இல்லை. நைட்டு வேறு ஆகுது, ஹர்ஸாக இருக்கு. அது வரையும் ஓகே, மேலவா மேலவா, ஒழுங்காக கூப்பிட்டு போட ஹாசை. ஆ ஓகே, அப்படியே ரெஸ்கியூ பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு, ஹார்ஸை ரெஸ்கியூ பண்ணியாச்சு, சூப்பர். இந்த ஆர்மி வச்சுக்கோ, சாரி ஒரு அடிஸ்டம் போல இருக்கு. ஓகே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கு, அதே மாதிரி ஜம்ப் நல்லா செம்மையாக இருக்கு, ஜம்ப் சூப்பர். ஆனால் இதோட சூப்பரான ஹார்ஸ்டாக நான் பார்த்துருக்கேன் என்னோட சர்வேவில். ஓகே இப்போதைக்கு இது ஓகே. குதிரை எங்கேயும் போயிடாதா, எங்கேயும் போயிடாதா, இங்கிட்ட ஒன்றே ஒன்று கண்ணியாக கண்டு சேடல் இருக்கு, அந்த சேடல் எடுத்துகிட்டு போயிடாது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ 500 லைக்ஸ் ரீச் பண்ண உடனே நான் எபிசோட் 8 வந்து ரிலீஸ் பண்ணுறேன். அதில் நிறைய பேர் வந்து லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, 2000 பேர் பார்க்குறீங்க, 500 லைக்ஸ்லாம் ரொம்ப பிரச்சனையே இல்லைங்க. அதை கண்டிப்பாக போடலாம் எல்லாரும் நினச்சிங்கன்னா. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் போடுங்க, பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கல அப்படி கீழே கமெண்ட் கிளிக் பண்ணுங்க. அப்புறம் உங்களில் நிறைய பேர் வந்து ஷேடஸ் பிடிக்கலன்னு சொல்லி சொன்னீங்க, கண்டிப்பாக நான் வந்து என்ன கம்யூனிட்டி போஸ்ட் வந்து போல் வந்து வச்சிருப்பேன். அந்த போலில் மறக்காமல் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், எது உங்களுக்கு ஷேடஸ் வேணுமா ஆனால் சொல்லுங்கள். ஷேடஸ் பார்க்கும்போது இந்த பில்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஷேடஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சத்தியமாக செத்துருவீங்க ஓகேங்களா. ஏன்னா நான் அதை வரை ட்ரை பண்ணேன், அதனால தான் நான் சொல்கிறேன். சத்தியமாக எனக்கு என்னால் இந்த மாதிரி பில்டை கட்டி வச்சிருக்கோங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இது நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லைனா நோ ப்ராப்ளம். பட் நான் பிடிச்ச ரெகுலராக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ரொம்ப தப்பு, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்பிள்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ பார்க்கலாம், உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பார்ட்டா. பை பை.